இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அறிகுறி என்று பார்த்தோமானால் அதில் ஒன்றுதான் நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவுகள். ஆமோஸ் 8:8 சொல்லப்பட்டுள்ளது என்னவென்று பார்த்தோமானால், தேசங்கள் நடுங்கி துக்கப்படும். தேசங்கள் நடுங்கி துக்கப்படும் என்பதற்கு அடையாளமாகத்தான் அண்மையில் கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு சம்பவம் இருக்கிறது. கேரளாவின் வயநாடு பகுதியில் கடந்த 30 அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டும் காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தும் வயநாட்டின் 3 பகுதிகள் மிகப்பெரிய பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறது. ஆமோஸ் 8:8 இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது. தேசம் அதிரவும் அதன் குடிகளெல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தைப் போல அடித்து பெருவெள்ளமாக்கவும் வேண்டாமோ என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வாறாகத்தான் கேரளாவில் இந்த நிலச்சரிவானது 30 அதிகாலை 1:30 நிகழ்ந்திருக்கிறது. மக்கள் எல்லோரும் ஒன்றுமறியாமல் உறக்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போதுதான் நிலச்சரிவு ஏற்பட்டு 3 கிராமங்களை அழித்திருக்கிறது. காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்து கிராமங்களை உருக்குலைத்திருக்கிறது. மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஆற்றிலிருந்து காட்டாற்று வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடி நிலச்சரிவை ஏற்படுத்தி உள்ளது. இதை குறித்து பைபிளில் கூறப்பட்டுள்ளது என்னவென்று பார்த்தோமானால், எரேமியா 46:7-8 பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதியடிக்கிற நதியைப் போல் எழும்பி வருகிற இவன் யார்? நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது. கேரளாவின் வயநாட்டில் சூரல்மலையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 3 கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்திருக்கிறது. ஆற்றின் கரையோரமாக இருந்த விடுதிகளும் வீடுகளும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. கிராமங்கள் இருந்த அடையாளமே இல்லாத அளவிற்கு சிதைந்துள்ளது. இயேசுவின் வருகைக்கான அடையாளமாய் எரேமியா 46 கூறப்படுவது, நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்பதற்கிணங்கதான் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நிலச்சரிவு நிகழ்ந்ததை அடுத்து மக்களை காப்பாற்ற பாதிக்கப்பட்ட இடங்களில் இராணுவ மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் களமிறங்கியிருந்தனர். அவர்கள் நிலத்தை தோண்ட தோண்ட பிணங்கள் கிடைத்துள்ளது. ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு பல்வேறு இடங்களிலிருந்தும் பிணங்கள் மீட்கப்பட்டுள்ளது. தற்போது வரை இறந்தவர்களின் எண்ணிக்கை 300 கடந்துள்ளது. கேரளாவின் வயநாட்டில் எங்கு பார்த்தாலும் பிணங்களாக இருக்கும் சூழல் நிகழ்ந்துள்ளது. இவ்விதமாக பைபிளில் இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களாய் ஆமோஸ் 8:3 கூறப்படுவது என்னவென்று பார்த்தோமானால், இறந்த உடல்கள் எல்லா இடங்களிலும் கிடக்கும். இந்த காட்சிகளை தான் நாம் தற்போது வயநாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான நிகழ்வுகள் தான் தற்போது நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் 2 வருகைக்கான அடையாளங்களாய் கூறப்பட்டுள்ள அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறிக்கொண்டே வருகிறது. இதன் வரிசையில்தான் கேரள வயநாடு நிலச்சரிவும் அமைந்துள்ளது. அன்பானவர்களே, இதிலிருந்து இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிறது என்பது தெளிவாகிறது. இயேசுவின் வருகை நிச்சயம். எல்லோரும் அதற்காக ஆயத்தப்படுங்கள். அது வெகு தூரமில்லை, விரைவில் நடக்கும்.